ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களை. ஒரிசா இந்தியாவிலேயே பாம்புகள் நிறைந்த மாநிலமாகும். உலகில் எல்லா வகையான பாம்புகளையும் இங்கு நம்மால் பார்க்க முடியும். ராஜநாகத்தை போட இங்கு நம்மால் சாதாரணமாக பார்க்க முடியும். ராஜநாகம் தீனினால் சில நொடிகளில் நாம் இறந்து விடுவோம். இச்சதை நாங்கள் பற்றிய கதைகளும் இந்த பகுதியில் மிகவும் பிரபலம். முன்பொரு சமயம் ஒரு நாகம் ரயில்வே டிராக்கில் இறந்து விட்டது. அப்போது அதன் துணையான பெண் இச்சதய நாகம் செய்த செயலை கேட்டால் நீங்களே அசந்து விடுவீர்கள். நண்பர்களே, வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. வாங்க வீடியோக்களை போலாம். நண்பர்களே, ஒரிசாவில் நவரங்பூர் மாநிலத்தில் இருக்கும் சிறு கிராமத்தில் சாலினி என்ற பெயர் கொண்ட பெண் தன் தாய் தந்தையரோடு வசித்து வந்தாள். சாலினி மிகவும் நேர்மையான பெண். தன் கண் எதிரே நடக்கும் அநியாயங்களை அவள் தைரியமாக தட்டி கேட்பாள். எல்லோரும் மிகவும் சகஜமாக பழகுவாள். இவளுடைய குணத்தால் இவள் படிக்கும் கல்லூரியில் இவள் மிகவும் பிரபலமாக இருந்தாள். அவளுக்கு நிறைய நண்பர்களும் இருந்தார்கள். சாலினி சிறு வயதாக இருந்தபோது ஒரு அமானுஷமான நிகழ்வு நடந்திருக்கிறது. இவளுக்கு 8 வயது இருந்தபோது வீட்டின் திண்ணையில் அமர்ந்து பால் குடித்து கொண்டிருந்தால் அப்போது எதிர்பாரா விதமாக அவளது கை நழுவி கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அவள் குடித்து கொண்டிருந்த பாலும் கீழே கொட்டி விட்டது. அப்போது அவளது வீட்டிற்கு எதிரே இருந்த வனத்திலிருந்து ஒரு பாம்பு ஜோடி இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த பாம்புகள் நேராக சாலினிக்கு அருகே வந்து சிந்திய பாலை குடிக்க ஆரம்பித்தது. ஆனால் சாலினி இந்த பாம்புகளை பார்த்து சிறிதும் பயப்படவில்லை. சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பித்தாள். இந்த நிகழ்வுக்கு பிறகு சாலினி தினமும் ஒரு தட்டில் பாலை ஊற்றி வைத்தாள். அந்த பாம்புகளும் தினமும் இந்த பாலை குடித்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் சாலினி தன் நண்பர்களோடு கல்லூரிக்கு போன போது சீனியர் மாணவர்கள் சிலர் அந்த கல்லூரியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ராக்கிங் என்ற பெயரில் கொடுமைப்படுத்தி வந்தார்கள். மற்ற மாணவர்கள் இந்த நிகழ்வை தடுக்காமல் இருக்க தன் கண் எதிரே நடக்கும் இந்த அதர்மத்தை தட்டி கேட்டாள் சாலினி. தன் நண்பர்கள் உதவியோடு அந்த பெண்ணை காப்பாற்றிய பின் அந்த 3 மாணவர்களையும் கன்னத்தில் அறைந்து திட்டிவிட்டாள். அதன் பின் அங்கு மக்கள் ஒன்று கூடினார்கள். கூட்டம் சாலினிக்கு துணையாக இருந்தது. எனவே அந்த 3 நபர்களும் எதுவுமே செய்யாமல் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதன் பின் சாலினி வகுப்பறைக்கு சென்று விட்டாள். அவளது நண்பன், சாலினி நீ மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய். நீ அறிந்தது சாதாரண மாணவர்கள் கிடையாது. அவர்கள் இந்த ஊரில் இருக்கும் அரசியல்வாதிகளின் மான்கள். அவர்கள் கண்டிப்பாக உன்னை பழிவாங்க வருவார்கள். எனவே தயவு செய்து ஜாக்கிரதையாக இரு என்று எச்சரித்து சென்றார்கள். ஆனால் சாலினி இதை சிறிதும் கண்டுகொள்ளவே இல்லை. அடிபட்ட சிறுத்தை பதுங்கி பாய்வதைப் போல அந்த 3 நபர்களும் சாலினியை ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் சாலினி காலேஜில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் செய்ததால் அவள் வீடு திரும்ப தாமதம் ஆகிவிட்டது. அவளது நண்பர்கள் எல்லாரும் சென்றுவிட இவள் மட்டும் தனியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து அந்த 3 நபர்களும் சாலினியை கடத்திவிட்டார்கள். ரயில் பாதைக்கு எதிரே இருக்கும் காட்டிற்கு அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்றார்கள். இவர்கள் சாலினியை கடத்தி கொண்டு ரயில்வே டிராக்கை நெருங்கிய சமயம் அவள் சிறு வயதில் பால் ஊற்றிய 2 பாம்புகளும் அங்கு வந்தன. இந்த பாம்புகள் சேரியபடி அவர்கள் முன் நின்றன. படமெடுத்து ஆடிய இந்த பாம்பு ஜொடியை பார்த்து மூவரும் பயந்து விட்டார்கள். சாலினி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்து ஓட ஆரம்பித்தால் அந்த நாக ஜோடிகள் அந்த 3 பேரையும் இந்த இடத்தை விட்டு நகர விடவில்லை. அப்போது ஒருவன் பெரிய கல்லை எடுத்து ஒரு பாம்பை அடித்தே கொன்று விட்டான். இதை பார்த்த பெண்ணாகம் அருகே இருந்த காட்டிற்கு சென்று விட்டது. பாம்பை கொன்றவர்கள் மேலும் ஆத்திரம் தீராமல் அந்த நாகத்தை ரயில் வரும் பாதையில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். இதை அமைதியாக பெண்ணாகம் பார்த்து கொண்டிருந்தது. தன் துணைக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து கதறி அழுத பெண்ணாகம் அவர்களை பழிவாங்க திட்டமிட்டது. அதன் பின் வீடு திரும்பிய மூவரையும் அசந்த நேரம் பார்த்து ஒவ்வொருவராக தீண்டி அவர்களை கொன்று விட்டது. பெண்ணாகம் தன் துணையை கொன்றவர்களை ஒரு வழியாக பழி வாங்கிவிட்டது. அதன் பின் தன் உயிரை காப்பாற்றிய நாகதேவதியை சாலினி தினமும் வணங்க ஆரம்பித்தாள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.